பட்சமே சட்டமன்றத்திலிருந்தோ நாடாளுமன்றத்திலிருந்தோ எதிர்கட்சிகள் தான் வந்து வெளிநடப்பு செய்வார்கள். ஆனால் இன்று ஆளுநரே வெளிநடப்பு செய்திருக்கிறார் என்றால் ஆளுநர் எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற எங்களுடைய கருத்தை இது தெளிவாக்கி இருக்கிறது. அதனால ஆளுநரை எதிர்கட்சியை போல செயல்பட தூண்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஜனநாயகத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெருமையோடு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை தமிழர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பெரும்பான்மை தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்களின் பெயரை எல்லாம் விட்டுவிட்டு, அது அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று, இது அப்பட்டமான மரபு மீறல். யாராக இருந்தாலும் பிஜேபி ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த உரையைத்தான் குடியரசுத் தலைவர் படிக்கிறார். அவங்க நாளைக்கு படிக்க மாட்டேன் நான் நினைச்சதை படிப்பேன்னா ஒத்துப்பாங்களா? அதுதாங்க, இவங்க வந்து ஆளுநர் பதவி என்பதை ஒவ்வொரு தனக்கு பிஜேபி ஆட்சியில் இல்லாத எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக விரோத, அவங்க செய்யக்கூடிய பல ஜனநாயக விரோத செயல்களில் இதுவும் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய செயல்களை பற்றி, தான் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பேசத்தான் செய்வார்கள். ஆனா ஆளுநர் பதவியையே வந்து நீங்க வந்து எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் போல மாற்ற நினைப்பது வந்து அது எந்த விதத்துல நியாயம்?